சாம்சங் அவங்களோட என்ட்ரி லெவல் ஃபோனான A04s இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட A03s என்ன டிசைன் யூஸ் பண்ணாங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. A04 சைஸ் பொறுத்தவரை 6.5 inches, டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+, அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு 90Hz க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் எக்ஸைனோஸ் 850 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB ரேம் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64GB ஆப்ஷன்ஸ். சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பார்த்தல அப்படின்னா மைக்ரோஎஸ்டி கார்டு மூலமாக 1TB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசரால் ஹேண்டில் பண்ண முடியும். பெரிய லெவல் கேமிங்கோ இல்லை மல்டி டாஸ்கிங்கோ இந்த ப்ராசரில் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 இல்லை 5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க, அதை தாண்டி பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் உங்களுக்கு செட் ஆகும். இதை தாண்டி யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை 50MP ப்ரைமரி சென்சர் வித் அபர்ச்சர் F1.8. செகண்ட் அண்ட் தேர்ட் சென்சர் எப்பவும் போல 2MP டெப்த் அண்ட் மேக்ரோ ஷூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இங்கே 5MP, இதோட அபர்ச்சர் F2.2. நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை 5000mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அடிஷ்னலாக இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் UI-ஆன 1UI version 4.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைசிங் பொறுத்தவரை A04s ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக எங்கள் 13,499 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 4GB RAM 64GB வேரியன்ட் அண்ட் லான்ச் ஆஃபராக எங்கள் 1000 rupees வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. SBI கார்ட்ஸ்க்கு இருக்குது, ஒன் கார்ட்ஸ் அண்ட் ஸ்லைஸ் கார்ட்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேஜர் பார்ட்னர்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாகவே ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற தெளிவாக முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்கள் யூசேஜ் அது மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். இல்லை என்னோட யூசேஜ் அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம சேனலில் எவ்வளோ போட்டிருக்கோம், நீங்கள் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.